அப்படின்னா அதுலேயே பல வகை இருக்கு. மலைத்தேன், கொம்பு தேன், மரப்பொந்து தேன், புற்று தேன், மனை தேன், அதாவது வீட்டு தேன், நம்மளே வந்து வீட்டில் ஒரு பெட்டி மாதிரி வச்சு தேனீக்களை விட்டு வந்து வளர்த்தக்கூடியது, இந்த மாதிரி பல வகை வந்து தேன்கள் வந்து இருக்கு. அந்த ஒரிஜினல் தேன் பத்தி அதோட மருத்துவ குணம் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பேச போறோம். இருமலுக்கு இந்த தேனை வந்து வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டா குணமாகும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அது எப்படி வந்து குணப்படுத்துது இந்த தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நுரையீரல்ல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, உள்ள வந்து நமக்கு கோழைகள் வந்து இருக்கு, சளி இருக்கு அப்படின்னா, பொதுவா நமக்கு நுரையீரல இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகள்ல ஒரு வீக்கம், அதாவது இன்ஃபிளமேஷன் அங்க வந்து ஆகி கோழைகள் வந்து நமக்கு சேர்ந்துருக்கும். அந்த கோழைகள்ல வைரஸோ பாக்டீரியாவோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு இருக்கும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல நமக்கு வீக்கம் ஏற்பட்டு அங்க இன்ஃபெக்ஷன் ஆகி தொற்று கிருமிகள் வந்து அங்க இருக்கும் பொழுது இந்த தேன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீக்கத்தை வந்து கரைச்சி அதுக்கப்புறம் அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்ற அளவுக்கு இந்த தேன் வந்து நமக்கு உடல்ல வந்து வேலை செய்யுது. இது போலதான் இன்றைய காலகட்டத்துல பரவிட்டு இருக்கக்கூடிய COVID-19 இருக்கட்டும், ஒமிக்ரானா இருக்கட்டும், இதெல்லாமே நமக்கு நுரையீரலை வந்து பாதிக்குது. அப்போ நுரையீரல்ல இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த கிருமி தொற்றை வந்து அழிச்சு வெளியேற்றுறதுக்கும் இந்த தேன் வந்து நமக்கு வந்து உதவுது. அப்போ அன்றாடம் வந்து நம்ம தேன் எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம நுரையீரலை நல்லா வலுப்படுத்தி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த தொற்றுகள்ல இருந்து நம்ம ஈஸியா வந்து வெளியில வந்துடலாம். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.